வணக்கம் குருபாய். வணக்கம். ஓலை கொண்டு வந்தீரா? ஓலையா? கையில் ஒண்ணும் இல்லை. கையில் இல்லை, எப்போதும் வாயில் ஒரு ஓலை கொண்டு வருவீரே. யுவன் கம் பேக், செல்வா செதுக்கி விட்டார் என்று அது போன்ற ஏதாவது ஓலை கொண்டு வந்தீரா? சர்சகாயரே, பொன்னியின் செல்வன் ரோஸ் சைவாகத்தான் அழைப்பு, கடன் மாறி போகாதீர்கள். அது என்ன, ஏதோ வாழ்வின் மீன் தெரிகிறது. யோ, என்னையா உளர்ற? ஷூட்டிங் ஸ்டார் என்பதை தூய தமிழில் சொன்னேன். ஓ, நட்சத்திரம் நகர்கிறது. ரஞ்சித்தோட படம் நெட்ஃப்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு, எல்லாரும் கண்டிப்பா பாத்துருங்க. ப்ரோமோட் பண்றதுனா உடனே ஆக்டிவாய் வந்து விடுவார் நமது குருபாய். அன்டில் இப்போ நார்மல் வாய்ஸ்க்கு வா. வாங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் வந்து பொன்னியின் செல்வன். மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் முதல் கட்ட நடிகர்களை வைத்து, இல்ல இரண்டாம் கட்ட நடிகர்களை வைத்து எடுக்கப்பட்ட. என்ன இரண்டாம் கட்ட நடிகர்கள்? அவர் முதல் கட்ட நடிகர் தான். அது மட்டுமா, படத்துல என்ன மாதிரியான பாடல்கள் வித்யாசாகரமா சும்மா இல்ல. வெண்ணிலா சிறகடிக்க வெளிச்சந்தான் வலை விரிக்க, நல்ல பாட்டு, அருமையான பாடல்கள். இப்படி ரவிகிருஷ்ணாவின் நடிப்பில், ராதாமோகன் இயக்கத்தில் ஃபுல் பாசிட்டிவாக வந்த படம் பொன்னியின் செல்வனை பற்றிய விமர்சனத்தை குருபாய் கக்குவார். இப்போதான் டிவியேட் ஆக வேண்டாம் சொன்னோம். பேக் டு த பொன்னியின் செல்வன் மணிரத்னம். Check the mic and make sure it sound right, boys. ரசிகர்கள், ஃபேன்ஸ் எனப்படுவோர், அவங்க தான் வந்து தமிழரின் பெருமை வாரி, சோழன்னா சும்மாவா போன்ற வசனங்களை போட்டுக்கிட்டு ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த படத்தோட டீம் வந்து அவர் தான் ப்ரொமோட் பண்ணாங்க, தமிழரின் பெருமைக்கான வாரீர் என்பது போன்ற வசனங்களை வச்சதுனால இவங்களும் இப்படியே வந்து ஃபயர் விட்டு கொண்டு இருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பேசின ஒரு கிளிப்பை பார்த்தேன். ப்ரொடியூசர் சுஹாசினி மணிரத்னம். படத்தோட டீம் இங்கே ப்ரொமோட் பண்ணுறப்போ இது தமிழர்களுக்கான படம், தமிழர்கள் காண வேண்டிய காவியம் அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதே தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட ஹைதராபாத்தில் போய் ப்ரொமோட் பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுஹாசினி, இந்த படத்தை நாங்கள் வந்து சென்னையிலையும் பொள்ளாச்சிலையும் வெறும் 10 டேஸ் தான் ஷூட் பண்ணோம், மெஜாரிட்டி ஆஃப் த ஷூட் வந்து ஆந்திராவில் தான் பண்ணோம், அதனால இது உங்கள் படம் அப்படிங்கிறத அங்கே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் ஒரு 10 டேஸ் ஷூட்டிங் ஜரிக ఉంటుంది பாண்டிச்சேரி அண்ட் பொள்ளாச்சிலோ, மிகதா ஷூட்டிங் மொத்தம் ராஜமண்டிரிலோனோ ஹைதராபாத்லோனோ జరిగింది. సో ఇది మీ పిక్చర్. நமக்கு இது தெலுங்கு ஃபிலிம்னோ இல்லை தமிழ் ஃபிலிம்னோ எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு படம், அவ்வளவுதான். ஆனால் அவங்க இந்த படத்தை சென்டிமெண்ட்டாகவும் பார்க்கல, தமிழர் பெருமையினும் பார்க்கல, பிசினஸ் ஆக பார்த்தார்கள். அதனால் ரோஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு யூடியூபராக இந்த படத்தை நான் கண்டென்ட்டாக தான் பார்க்க போகிறேன், அடிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் ஓகே கண்மணி ப்ரெஸ் மீட்டப்போ இதே மரியாதைக்குரிய சுஹாசினி மணிரத்னம் அவர்கள், கண்டவெல்லாம் ரிவ்யூ எழுதுறான், தகுதியானவங்க மட்டும் ரிவ்யூ எழுதுங்க போன்ற விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. எப்படி குவாலிஃபைட் பீப்புள் தான் படத்தில் நடிக்க முடியுமோ, சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியுமோ, ரஹ்மான் மாதிரி மியூசிக் தெரிஞ்சவங்க தான் மியூசிக் பண்ண முடியுமோ, அதே மாதிரி எழுத தெரிஞ்சவங்க தான் விமர்சனம் எழுதணும். இந்த கண்டவெல்லாம் ரிவ்யூ எழுதுனான், கண்டவெல்லாம் பேசுகிறான், இந்த திமிருக்கு எத்தனை படம் வந்தாலும் அடிக்கலாம். படத்தை அடிக்கலாம்னு முடிவாகிடுச்சு. படத்தில் பிரச்சனை அப்படின்னு தோன்ற விஷயங்களை நான் ரேண்டமாக இப்போ அடுக்க போகிறேன் உங்கள் முன்னாடி. சொல்லுங்கள். இல்லை, எனக்கு இந்த படம் எடுத்ததே பிரச்சனையாக தான் தோணுச்சு. அதான் 1000 வந்துச்சு சார், அதை பாருங்கள் சார். அப்படியே பொன்னியின் செல்வன் தான் வேணும்னா செல்வராம் சார்ட்டே கொடுங்க சார். ஆயில் என்னது கக்கி பேசு. இங்கே மிக சீரியஸான ஒரு விவாதத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் எடுக்கிறதுக்கு எதுக்கு மணிரத்னம் இவ்வளோ பில்டப்பு? அது செல்வராம் சார்ட்டே கொடுத்துட வேண்டியதானே. அவர் நல்லா எடுத்துருவாரா? அவரும் சுமாராக தான் எடுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் இதை எடுக்கிறதுக்கு அவர் போதும். இப்போ 7 ரெயின்போ காலனியில் ஒரு டைலாக் வரும், அனிதா நான் இங்கே வச்சுருக்கேன் தெரியுமா அப்படின்ட்டு, அதே தான் வந்தியத்தேவன் நந்தினிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அது ஓகே, இப்போ நீங்கள் அந்த பேசுகிற வாய்ஸ் யாருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் கண்டுபிடி. பொன்னியின் செல்வன் ஹீரோ ரவிகிருஷ்ணாவோட, ஒரிஜினல் பொன்னியின் செல்வன் ஹீரோ ரவிகிருஷ்ணாவுடைய வாய்ஸ். இப்படி குருபாய் ரெஃபரன்ஸ்களை எடுக்கிறத பார்க்கும்போது, ஆதித்ய கரிகாலன் கத்தி எடுத்து சுத்துறது வந்து கொக்கிக்குமார் பொருள் எடுத்துன்னு எப்போ பாரு நான் இப்படியே இருக்கணுமா, அது வந்து இதோட நீச்சியா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம பொண்ணு விட்டுட்டு போயிட்டான்ட்டு சரக்கு அடிச்சு சூப் சாங் பாடுறதுக்கு எதுக்கு பொன்னியின் செல்வன் எடுக்கணும்? அட்ராவல உதடாவலன்னு மயக்கம் மண்டை எடுத்து போயிடலாம்ல. செல்வாவே மறுபடியும் மயக்கம் மண்டை எடுக்க சொன்னீங்கன்னா அவர் எடுப்பாரா, எடுக்க முடியுமா அவரால் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிற சூழல்ல நமக்கு தொக்கி நிற்கிது. எந்த படத்துக்கு போனாலும் ஒரு பொண்ணை உசார் பண்ணுறது, அவள் கூட பிரேக்கப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவளை திட்டி பாட்டு போடுறது சூப் சாங், இதுதான் இருக்குது.
வித்தியாசமாக எடுத்திருக்கோம் வாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி வித்தியாசமாக உன்னை பார்க்க போகலான்னு போனால் அங்கேயும் இதுதான் இருக்கும் அப்படின்னா அதுதான் தமிழர் பெருமைனா பெருமையாக ஆசை இருக்கு. ஆதித்த கரிகாலனை நான் பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு, என்ன உங்கள் மனசில் வலி இருந்தால் உடம்பை ரெடி பண்ணுங்கள், எல்லா வலியும் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி மேனன் அங்கிள் சொல்லியிருக்காரு. பட் ஆல்ரெடி உடம்பை ரெடி பண்ணி வச்சிருக்கிறவனுக்கு மனசில் வலி வந்தால் என்ன பண்ணுவான், கண்ட்ரீஸை இன்வைட் பண்ணி கேப்சர் பண்ணி கோடி நாட்டி கோடி வரக்க விடுவான். ஆதித்ய கரிகாலன் பந்தல் டெக்கரேஷன் சர்வீஸ் ஏ விருமன் ரெஃபரன்ஸ் கார்த்தி வர்ஸ் வந்திய தேவன் இது எவனுமே வச்சிருக்கோம். கடந்த பல வருடங்களா மொத்த தமிழ் சமூகம் கேட்ட ஒரே கேள்வி என்ன அப்படின்னா ரஜினி எப்ப அரசியலுக்கு வருவார் என்பது, பொன்னியின் செல்வன் எப்ப வரும் அப்படிங்கிறது. அது ஏதாவது நாலு பெருசு கேட்டு சுத்திட்டு இருக்கோம், அதெல்லாம் கொண்டு வந்து எங்க தலையில கட்டாதீங்க, மார்க்கெட்டுக்கு எடுத்தோம்னு சொல்லுங்க. சரி யார் அந்த ஆர்வமாக இருந்த நாலு பேர், ரஜினி கமல் மணிரத்னம் இவங்களாம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இவர்கள்லாம் தவிர்த்துட்டு ஒருத்தர் ஆர்வமாக இருந்தார், யார், விக்ரம் பீரியட் ஃபிலிம் அப்படின்னு உடனே அவர் மனசில் ஒரு ஆசை வந்திருக்கு, ஆஹா ரெண்டு மூணு கெட்ட போடலாம் உடம்பை ஏற்றி இறக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் கதை கேட்டதை கூட மனசை உடஞ்சி போயிருப்பேன். ஆதித்த கரிகாலன் ஒரே கேரக்டர் அப்படின்னு வலி மிகுந்த ஒரு உணர்வு. அது ஏதோ அடுத்த படத்தில் அதை கொல்ல போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் இப்போ வளைஞ்சுதான் ஒரு கேரக்டரா அப்படின்னு சொல்லி நடுவில் சில உரையாடல்கள் நிகழ்த்தினதாகவும் நான் கேள்விப்பட்டேன். படத்தில் ரெண்டு கெட்டப் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக சார் ஐஸ்வர்யா ராய்க்கு பதிலாக நான் அந்த ரோல் பண்ணிட்டுமா, ஊமை ராணி நந்தினி ரெண்டு ரோலுமே நல்லா ஜென்டர் ஃப்ளூயிடாக பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி கேட்டதாக மீடியாக்களில் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. படத்தில் வந்து டைலாக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது, வந்தியத்தேவன் ஒவ்வொரு பெண்களிடமும் சொல்லும் டைலாக்ஸ்லாம் தொன்மையான கவர்ந்து செல்லல் வரிகள் வந்து ரொம்ப நயமாக கையாளப்பட்டது. பிக்கப் லைன்ஸ் தானே, எனக்கு இந்த தமிழில் பேசினால் கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. அதில் வந்து நந்தினி வந்து வந்தியத்தேவன்ட்ட ஒரு இடத்துல சொல்லுவா, போகும் வழியில் தங்கம் இருக்கும் மயங்கி விடாதீர்கள் அப்படின்னு. என் முன்பு வைர சுரங்கமே இருக்கிறதே, வைரமுத்து ட்ரிபியூட் பேசாமல் அவரை வந்து கூப்பிட்டு எழுத வச்சிருந்துக்கலாம். அவரை ஏன் கூப்பிட்டு எழுத வைக்கலாங்கிறது புரிஞ்சுக்க முடியுது, எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு சொல்கிறேன். கமல் மாறி 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 பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தன். படத்தோட ரைட்டிங் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கும் போது எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, தமிழ் சமூகங்களில் ஃப்ரிட்ஜ் அதாவது குளிர் சாதன பெட்டி அப்படிங்கிற விஷயம் வந்து எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு காலத்தில் அது ரொம்ப ஒரு ஆடம்பரமான விஷயம் இருந்தது, இன்றைக்கி அது எல்லாருடைய வீடுகள்லேயும் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜஸ் வந்து இருக்குது, சைட் பை சைட் டோர் ஃப்ரிட்ஜு, அப்புறம் அந்த டாப் ஃப்ரீசர் பாட்டம் ஃப்ரீசர், அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் டோர் ஃப்ரிட்ஜ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டு ஃப்ரிட்ஜஸ் வந்து இப்போ இருக்குது. இன்றைக்கி வந்து அதை எல்லாருமே எளிமையாக வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் இதில் வந்து ஒரே ஒரு பிரச்சனை வந்து ஒன்று காமனாக இருக்குது, இந்த ஃப்ரிட்ஜுகளில் பெரும்பாலும் இடத்தை அடைப்பது வந்து ஒரு புளித்த மாவு தான், மாவு குளிச்சா தூக்கி வெளியில் வீசுங்கடா இடத்தை அடைச்சிக்கிட்டு. மாவு இந்த இன்னசன்ட் மாஸ்கோடையே நீர் நான் ஒன்று சொல்ல போகிறேன். ஜெயமோகன் சார் 2022 இந்த ஜென்ரேஷன் யூடியூபர் ஒருத்தன் உங்களை வந்து கலாய்ப்பான்னு நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்கள, அப்படி தான் இருக்குது. எங்களுக்காக எடுக்கப்படுற படங்களுக்கு நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறதும், வரலாற்று படம் எடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் சாமி படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு மாவு இதே மாதிரி எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது, அது என்னென்னு நான் கேட்க மாட்டேன். பேரழகி நந்தினியோட ஜோடியாக பழுவேட்டரையராக வர்ற சரத்குமார் வாழ்ந்துருக்காரு. ஏகப்பட்ட ஆபரேஷன் பழுவேட்டரையர் முதுகில், கஷ்டப்பட்ட காலத்தில் யாரும் வந்து உதவலை, பழுவின் பேரைத்தான் சொன்னாலே சோழ தேசமே அதிருந்தா தன்னால. 64 விழுப்புண்கள், 64ங்கிறத எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற ஆச்சரியம் எனக்கு இன்றளவும் இருக்குது. சரி அந்த காலத்தில் வேறு என்டர்டெயின்மெண்ட்டும் இல்லை, இல்லை போர் அடித்தா இப்போ வந்து புண்ணை நீக்கிட்டு தப்பு கிடையாது தவறு கிடையாது. எனக்கு ஒரு டவுட் ஒன்று வந்தது, இது எல்லாமே போரில் வாங்கிய தழும்புகள் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. மேனிப்புலேட்டிவ் ஒய்ஃபின் காரணமாக வரக்கூடிய ஆங்ஸைட்டி, மணிமுடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதுல வரக்கூடிய இன்செக்யூரிட்டி, அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய உலக அழகி எனக்கு மனைவியாக கிடைச்சோம் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படிங்கிற அந்த டிப்ரெஷன், இதன் காரணமாக செல்ஃபார்ம் பண்ணிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அதையும் இந்த போர்க்கணக்கில் சேர்த்துக்கிட்டு இது போரில் வாங்கி விழுப்புண் அப்படின்னு சொல்லி காட்டுறாரோ அப்படிங்கிற அச்சம் எனக்கு இருந்தது. பழுமாம்ஸ், இஃப் யூ ஆர் இன் சம் இஷ்யூஸ் ப்ளீஸ் கெட் சம் ஹெல்ப். உங்களுக்கு யாராவது பேச வேணும்னு தோணுச்சுன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. படம் முடிச்சுட்டு வெளியே வர்றப்ப
எல்லாரும் ஆதித்த கரிகாலன்களாகவும் வந்திய தேவன்களாகவும் அருண்மொழி வர்மன்களாகவும் நிப்பிள் மேல் காலாபம் போலாடும் நெக்லஸ போட்ட ஃபீல்லியே தான் வர்றானுங்க. நகை குத்துது இல்ல, நீ பெருமையா ஃபீல் பண்றீங்க, அதெல்லாம் ஓகே. ஆனா படத்துல ஸ்ரீலங்கால போய் கப்பல் நிக்கிறப்ப முத 100 பேரு அம்பு வாங்கி சாவான் தெரியுமா? அதுதான் நம்மெல்லாம், நாங்கெல்லாம் ராஜவரம அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா, ஆமா ராஜவம்சம்தான். ஏன்னா அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து போக்குவரத்துமா தான் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். அந்த வழியில பாக்குறப்ப எல்லாருமே ராஜவம்சம் தான், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. மெயின் ஸ்ட்ரீம் ஃபோர் ஸ்கின் ஹார்ட்டட் வெளியே போங்கடா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் சில ஹார்ஷ் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. படம் மயிறு மாதிரி இருந்துச்சு, இதை நான் எங்கேயுமே சொல்லக்கூடாதா? சொல்லுவேன்டா. ஃபர்ஸ்ட் அந்த புக்கு நாவல் உலகின் தஸ் கேபிட்டல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அதை வந்து புகழ்ந்துக்கிட்டு இருந்தானுங்க. அதை படித்தவனும் ஏதோ வந்து டாவின்சி கோடு, ஏஞ்சல்ஸ் அண்ட் டீமன்ஸ், தடை செய்யப்பட்ட புத்தகம், அதை வந்து படித்து ஒரு பேத் பிரேக்கிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. அப்படி என்னதான் கதை அதில் அப்படின்னு பார்த்தா, அறத பழைய கதை. போன மாதம் நியூஸ் சேனல்ஸ்லாம் லைவில் ஓடிட்டு இருந்தது, அதிமுகவோட அடுத்த தலைமை யாருன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் இதே கதை தான். இன்னும் சொல்ல போனால் நம்மளோட மனுஷர் இருக்கார்ல, அவரோட போன படம் இதே கதை, செக்க சிவந்த வாணம். ப்ரொஃபானிட்டி இல்லாமல் அஃபென்சிவ் ஒன்று சொல்லட்டுமா? இந்த புத்தக செக்ஷுவல் ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் ஒரு சின்ன கூட்டம் ஒருத்தனுக்கு இருக்கானுங்க, அவனுங்களுக்கு புரியணும் சொல்கிறேன். இந்த புத்தகம் இருக்குல்ல பொன்னியின் செல்வன், அதுக்கும் ராஜேஷ்குமார் நாவலுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லைடா. சரி, இந்த அசகோய சூர புத்தகத்தை இவ்வளோ வருஷமும் எடுக்கணும் எடுக்கணும்னு இருந்தாங்க, ஏன்னு தெரியல. ஒரு வழியாக நம்ம சார் அதை எடுத்துட்டாரு. சரி, அப்படி எடுக்கப்பட்ட படத்தை போய் பார்த்தா கேஸ்டிங் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சா? கார்த்தி ஷோ ஸ்டீலர் ப்ரோ, கார்த்தி செமையை நடிச்சு காட்ரோ. ஏன் அப்படி தோணுது தெரியுமா? ஏன்னா குறைஞ்சபட்சம் எழுதுனதை பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே ஆள் அந்த கூட்டத்தில் அவர் ஒருத்தர் மட்டும்தான். அதனால தான் நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் ஜெயம் ரவி, அருண்மொழி வருமா, ஐயோ அவரை கைது பண்ண முடியாது, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்படிலாம் பதறானுங்க. யாரு போய் கைது பண்ணுங்க, புட்டி மந்த ஹார்னி ஜெயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லுக்கை கொடுத்துக்கிட்டு நிற்கிறாரு ஜெயம் ரவினா. ப்ளீஸ் முறைக்காதீங்கண்ணா, அந்த ஹார்னி லுக்கை என்னால் வந்து ஸ்டாண்ட் பண்ண முடியலண்ணா, சாரி. ஜோக்ஸ் அப்பார்ட், சீரியஸாக சொல்லணும்னாலும் அதான் சொல்லணும். ஒரு பெரிய ஒரு நடிகர், ஒரு அருண்மொழிவர்மன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் எனக்கு கொடுத்த பில்டப்புக்கு யாரோ ஒரு பெரிய நடிகரை புக் பண்ணி, தம்பி இந்த இடத்த கொஞ்சம் பார்த்துக்கிறீங்களா, நான் போய் ஒன்றுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் போனப்போ ஒருத்தன் வந்து நின்றுப்பாங்களா அந்த இடத்துல, அவன் நம்மளுடைய தற்போதைய அருண்மொழிவர்மனாக எனக்கு தெரிஞ்சான். இந்த பக்கம் விக்ரம் நிற்கிறாப்புல, ஆதித்த கரிகாலன் சொல்லி ஒரு கேரக்டர் எழுதுறீங்க, அந்த கேரக்டருக்கு அவர் ஏஜ்டாக இருக்காருங்கிறத நான் எப்படி தான் சொல்கிறது, படம் பார்க்கும்போது ஏஜ்டாக இருக்காருங்கிறது தெரியுது, அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதனால் அப்படியே சொல்லிட்டேன். பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சில் ரஜினி வந்து சொல்லுவார், நான் வந்து தளபதி பண்ணும்போது ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று வச்சுருந்தேன், கோவம்னா இப்படி, காதல்னா இப்படி, முறைகிறதுனா இப்படி, சண்டை போடுறதுனா இப்படி, இது மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாக் ரியாக்ஷன் வச்சுருந்தேன், ஆனால் எல்லாமே வந்து வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி, சார் ஃபீல் பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னார். என்ன ஃபீலு என்ன ஃபீலு அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி நான் ரொம்ப வந்து ஃபீல் பண்ணி நடித்ததுக்கப்புறம் தான் அந்த டேக்கை வந்து ஓகே பண்ணார். நாமளும் யோசிச்சு பார்த்தா ஆமாம்ல, தலைவர் தளபதியில் வேற மாதிரி இருந்தார் அப்படின்னு தோணுச்சு. அப்படியே இந்த படத்துக்கு போனால், விக்ரம் ராவணன் பட காட்சியில் ரீ எனக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். மறுபடியும் ராவணன் சீன்ஸை ஒரு வாட்டி தனியாக நடித்து பார்த்தா எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன கற்பனை. மணிஷார் பீலை பாம் அசத்துங்க. விக்ரம் கொடுத்த எல்லாமே ஸ்டாக் ரியாக்ஷன்ஸ், தன்னுடைய படங்களில் ரெகுலராக கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் ஃபோல்டர்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தாப்புல, அதுதான் ஓகே ஆகிருக்கு. ஒன்று, மணிஷாருக்கு விக்ரம் கிட்ட நடிப்பு வாங்க தெரியல. அப்படி இல்லைன்னா மணிஷாரே வந்தாலும் விக்ரமுக்கு நடிக்க தெரில. இது ரெண்டில் எது உண்மைன்னாலும் இந்த படத்தில் விக்ரம் கேஸ்டிங் தப்பு. அப்புறம் இந்த விக்ரம் பிரபு, பிரகாஷ் ராஜ், ஜங்லி ரம்மி காம்போ, லால் அண்ட் சரத்குமார், இவங்களெல்லாம் படத்துக்குள்ளேயும் தாடிக்குள்ளேயும் தேடுறதுலேயே நம்மளோட டைம் போனால் படத்தை எப்படா பார்க்குறது? இவங்க எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு சீன் சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் இந்த ஹீரோயின்ஸ், ஹீரோயின்ஸ் பற்றி ரெண்டு விஷயம் சொல்லணும். ஒன்று, இளமையாக தெரிகிறது ஆக்டிங் கிடையாதுரா. ரெண்டு, எப்பவுமே படங்களில் சிச்சு அப்படின்னு சொல்லி க்யூட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்கிறவங்க திடீர்னு ஒரு படத்தில் பேஸ் வாய்ஸில் பேசுனதோ ஐயோ செமையாக நடிச்சிட்டாங்க அப்படிங்கிறீங்க. அப்படி அந்த வாய்ஸில் பேசுகிறது தான் நடிப்பு அப்படின்னா, எல்லா வருஷமும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் தீபா வெங்கட் தானா? படத்தில் இருந்த ஒரே இன்ட்ரெஸ்டிங் கேஸ்ட் ரியாஸ்கான் தான். ஏ ரியாஸ்கான்ல படத்தில் நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு டைலாக் எல்லாம் கொடுக்கும்போது சில்லறையை செதற விட்டுருந்தேன்.
கேஸ்டிங்கில் சொதப்பின ஒரு படத்தை ரைட்டிங் காப்பாற்றிடும். நீ யார்கிட்ட போய் சண்டை போடுறியோ அவன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாவ் மூமெண்ட் இருக்கும். இந்த படத்தில் ஒரு வாவ் மூமெண்ட் சொல்கிறாங்க. செத்தவன் ஈசிஜி கிராஃப் மாதிரி ஃப்ளாட்டாக இருந்துச்சுடா ஸ்க்ரீன் ப்ளே. ஒரு மொமெண்ட் கூட எக்ஸைட் பண்ண இல்லையே. அந்த ஃப்ளோட்டிங் சீன்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன்னா, 3 ஃப்ளோட்டிங் சீனுக்காக தான் நீ பொன்னியின் செல்வன் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன்னா சொல்லு, நான் ஏற்றுக்கிறேன். படத்தில் உருப்படியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்த ஒரு மாஸ் சீன் அந்த கிளைமேக்ஸில் வர ஷிப் ஃபைட் அது நல்லா இருந்துச்சா? கொஞ்சம் சிஜி சுமாராக இருந்துச்சு ப்ரோ. ஏண்டா கேப்டன் ஜாக்ஸ்பர் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் அந்த இடத்துல சிஜி சுமாராக இருக்குது அப்படிங்கிறதுல எப்படி ஈஸியாக கன்வின்ஸ் ஆகுறீங்க? மொத்த படமும் பேஸ் பண்ணியிருக்கிறது இந்த பழுவேட்டரையரோட சீக்ரெட் மீட்டிங் சீனை வச்சு தான். அதை எவ்வளோ கன்வின்சிங்காக எழுதியிருக்கணும். ஏன்னா இந்த சுந்தர சோழன் அப்படிங்கிறவன் மிகப்பெரிய அரசன், அவரோட மகைங்கள்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இளவரசர்கள். அவர்களோட நிதியமைச்சர் யாருக்கும் தெரியாமல் சிற்றரசர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு சீக்ரெட் மீட்டிங் வைக்கிறாப்போ. இந்த பக்கம் கார்த்தி, அந்த பக்கம் ஜெயராம். பழுவேட்டரையர் நந்தினி முதுக பார்க்குற மாதிரி கம்ஃபர்டபுளாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரைட்டிங்கா இல்லை புக்கில் அப்படி தானே ப்ரோ இருந்துச்சு அப்படின்னு நீ சொல்லுவேன்னா, புக்கில் சட்டென்று வந்தார் ரமேஷ் அப்படின்னு இருக்கும், அதுக்காக ரமேஷ் சட்டுன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, அதை கன்வின்ஸ் பண்ணணும். அதான் சினிமா. ஒரு படத்தை இவ்வளோ பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பீங்களா ப்ரோ அப்படின்னா, ஆமாம் மனிதத்தின மாஸ்டர் நீ தானே சொல்கிற, அதை நானும் ஏற்றுக்கிறேன். நாயகன் தளபதி எல்லாம் பார்த்துருக்கேன்ல. டே அம்பானியை ஹீரோன்னு கன்வின்ஸ் பண்ண வர்ற அவர் தன்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஜான்ரால வந்து ஒரு படம் பண்ணுறாரு. நான் என்ன எதிர்பார்ப்பேன்? தமிழில் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தானே போவேன். வெற்றிமாறன் தன்னோட அடுத்த படத்தில் ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீனை 8 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறாரோ, ஒரு சீனுக்கு 8 கோடி ரூபாயா அப்படின்னு கேட்டான். அந்த ப்ரிவிலேஜை அவங்க அடையிறதுக்கு ரொம்ப வேலை பார்த்து தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க மற்ற ஃபிலிம் மேக்கர்ஸ் எல்லாம் பண்ணுறதுலேருந்து வேற ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதை பார்க்கறதுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதை அவங்க பண்ண மாட்டாங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ் அவங்கக்கிட்ட இருக்கிறதும் வேஸ்ட்டு, அவங்கள மாஸ்டர்னு சொல்கிறதும் யூஸ் இல்லை. ஏ ஆர் ரகுமானோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டு நல்லா இருக்கு, அது தவிர வேறு என்ன நல்லா இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டில் அவரோட வாய்ஸை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாரு, அதை தவிர வேற என்ன நல்லா இருந்துச்சு? பொன்னி நதி பாட்டு உன்னோட ஸ்பாட்டிஃபை பிளேலிஸ்ட்டில் ரிப்பீட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை தவிர படத்தில் ஆர்ஆரும் வேற பாட்டும் நல்லா இல்லைடா. வெந்து தணிந்தது காடு படத்தில் ஆர்ஆரும் பாட்டும் சூப்பராக இருந்துச்சு, இந்த படத்தில் நல்லா இல்லை. நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல முடியும். ஏ ரகுமான் போட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். எப்படா இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு நீ சொல்கிறேன்னா எங்கே நல்லா இருக்குதுன்னு காட்டு. கிளைமேக்ஸில் ஒரு சிங்கே நான் வாசிச்சுக்கிட்டு வந்துடுறா, இது எதுவுமே இல்லைன்னா கடைசியில் ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துடுறானுங்க. தெலுங்கில் பாகுபலி வந்தது, கன்னடாவில் கேஜிஎஃப் வந்தது, அப்புறம் அந்த ஆர்ஆர்ஆர் அது பேன் இண்டியா படமாக ரிலீஸ் ஆகுது, தமிழில் பொன்னியின் செல்வன் வரக்கூடாதா சார் அப்படின்னு. முதல்ல என்னடா இது, படத்தில் தெலுங்கு தமிழ் மலையாளம் சொல்லி பிரிச்சுக்கிட்டு. நான் பாகுபலி தமிழில் தான் பார்த்தேன், எனக்கு அது தமிழ் படம் தான். கேஜிஎஃப் தமிழில் தான்டா பார்த்தேன், அது எனக்கு தமிழ் படம் தான். இன்னும் சொல்ல போனால் ஆனானப்பட்ட மிரட்டல் அடி தமிழில் தான்டா பார்த்தேன், ஸ்டீஃபன் ஷோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழ் டைரக்டர் தான். இவ்வளோ பேசுகிறீங்களே, சைட் அடிக்கிற என்னைக்காவது லாங்குவேஜ் பார்த்துருக்கீங்களா? ஆந்திரா பொண்ணு, கேரளா பொண்ணு எல்லாரையும் தானே பார்க்குறீங்க. சினிமாக்கு இருக்கிற தமிழ் தெலுங்கு மலையாளம்லாம் சினிமாவுக்கு ஒரே லாங்குவேஜ் தான், அது சினிமா தான். ஸோ இந்த படம் பற்றியும் படம் சார்ந்து நடக்கிற டிஸ்கஷன் பற்றியும் நான் ஒரு 3 பாயிண்ட்டை சொல்லி கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். 1, ஜெயிச்சுட்டு பேசுங்கடா, ஜெயிச்ச மாதிரியே பேசாதீங்க. பாகுபலி கூட கண்டிப்பாக சண்டைக்கு போகலாம், ஆனால் பாகுபலி எடுத்துட்டு போகலாம். 2, பாராசைட்னு ஒரு படம், அதோட டைரக்டர் பாங் ஜோனு அவர் சொல்கிறாரு இவ்வளோ தான் உன்னோடது இல்லை, சப்டைட்டில் அதை கடந்துட்டால் வேறு ஒரு உலகமே இருக்குது, லாங்குவேஜ் பேரியரே இல்லைங்கிறாரு. இதே நான் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லிட்டா, பான் பார்க்குறதுக்கு ஏதாவது லாங்குவேஜ் பேரியர் வச்சுருக்கியா? எல்லா லாங்குவேஜ்லேயும் பான் பார்க்குறதில்ல. பிட்டு படத்துக்கு காட்டுற ஜனநாயகத்தை சினிமா காட்டுங்கடா. லாஸ்ட் பாயிண்ட், ஒரு ஹோட்டலுக்கு நான் பரோட்டா சாப்பிட போகிறேன், சாப்பிட்டுட்டு பரோட்டா நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன், அப்படின்னா நீ வந்து பரோட்டா போடு அப்படின்னு சொல்லக்கூடாது. நல்ல பரோட்டாவை போட வேண்டியது மாஸ்டரோட வேலை, பரோட்டா நல்லா வர்ற வரைக்கும் மாஸ்டர் போடணும். முட்டு உங்கள் மாஸ்டர் நல்ல பரோட்டா போட சொல்லுங்கடா. இல்லை எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு கண்டிப்பாக ஒரு போர் படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா, உக்ரைன் போரை பற்றிய மதன் அண்ணாக்களின் வீடியோக்கள் இருக்குது, அதை பார்க்கணும். உண்மையாகவே ஒரு நல்ல சண்டை படம் பார்க்கணும் எனக்கு தோணுச்சு அப்படின்னா, தள்ளு மாலை பாருங்க, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்கு. தரமும் 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 தரமும
check the mic and make sure it sound right, boys.